வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் 1. இப்போ டைம் வந்து ஒரு 1:40. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில், ஒரு யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7077 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், இதில் வந்து 18 பாயிண்ட் டார்கெட் ஷோ பண்ணுது. ஸோ இந்த 18 பாயிண்ட் டார்கெட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு கிடச்ச செல் கால் வித்தின் 1 மினிட்குள்ளே இப்போ பாருங்கள், நமக்கு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4th கேண்டில் வரைக்கும் செல்லிங் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்ச் தான் ட்ரேடிங் போச்சு. பட் 5th கேண்டில் பாருங்கள், 1:45 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஸ்பீட்லேயே நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சான 7059 ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த டார்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வித்தின் 5 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நமக்கு கிடைச்ச கால் அதுக்கப்புறமும் ஒரு கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம், அந்த டவுன் சைட் மொமெண்டம் அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. கண்டினியூஸ் டவுன்னால 7000 ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து இப்போ 2:00 அப்புறமா கொடுத்துருக்கு. 6990 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. இது நாங்கள் ஒரு 15 மினிட் சார்ட்டில் ஷோ பண்ணுறோம். எதுக்காண்டினா ஆக்சுவலி நாங்கள் எஸ்டர்டே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 7800 ரேஞ்ச் கிட்டக்க போட்டிருந்தோம். 2 நாள் முன்னாடி டியூஸ்டே பாருங்கள், நமக்கு 12 PM போல் 7800 கிட்டக்க ட்ரேடிங் போயிட்டுருந்துச்சு. 7800 அப்போ ட்ரேடிங் போட்டது. அடுத்து இன்றைக்கி பார்க்கும்போது பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைடில் போய்கிட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஹெவி வாலட்டைல், ஹெவி ரேலி தரும். இது பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பட் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங், பியூராக இவ்வளோ தான் லாஸ் இவ்வளோ தான் ப்ராஃபிட் இதுக்குள்ளே தான் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி பண்ணுறனால நமக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ட்ரேடிங் இருக்கும். டிராஸ்டிக்காக ப்ராஃபிட் வந்தால் ஒரு உடனே ஒரு ஹியூஜாக ஒரு 100 பாயிண்ட், லாஸ் வந்தால் ஒரு 50 பாயிண்ட் அப்படிலாம் இருக்காது. லாஸ் வரையிலே 100 பாயிண்ட், 200 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் போகும். ஸோ பொசிஷன் ட்ரேடிங் கொஞ்சம் ரிஸ்க் இந்த மாதிரி இருக்குது. 2 டேஸ் பேக் வரைக்கும் யாருமே வந்து 7000 வரும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் 7000 தாண்டி கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பொசிஷன் ட்ரேடிங்கில் ஒரு ரிஸ்க்கு. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம இவ்வளோ தான் ப்ராஃபிட் வச்சுக்கிறோம், இவ்வளோ தான் லாஸு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடாக ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஹெல்பிங் டூலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை உங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்கள். இந்த டூலை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.